குழு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இங்கே ராமநாதபுரம் மாவட்டம் போகலூர் வட்டம் பரமக்குடி பக்கத்தில் பரமக்குடி வட்டம் போகலூர் ஒன்றியத்தில் இருக்கோம். சரியா, இங்கே வந்து ஒரு 30 இளைஞர்கள் தன்னார்வமாக எழும்பி நின்று இந்த இடத்துல நீரை உருவாக்கி நிலத்தை வடிவமைச்சு வேளாண்மைங்கிற ஒன்றை கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் எழும்பி இந்த இடத்துல உருவாக்கியிருக்கோம். ஒரு 20 ஏக்கர் வேளாண்மை செஞ்சுருக்கோம். இன்னும் ஒரு 10 ஏக்கர் செய்யறதுக்குள்ளே பருவமழை வந்துருச்சு, அதை தான் இங்கே பார்க்குறீங்க. நெல் விதைச்சிருக்கோம். ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நான் நண்பர்களுக்கு மற்றும் பார்த்துட்ருக்கிற நண்பர்களுக்கும் நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, எல்லா தொழிலுக்கும் ஒரு அறிவுங்கிற ஒன்று தேவைப்படுது. அறிவுங்கிற ஒன்று இல்லாமல் எந்த தொழிலையும் தொடங்க முடியாது. வேளாண்மைங்கிற ஒன்று மட்டும் எதுவும் தேவையில்லை, விதையை போட்டால் முளைச்சிரும் காய்ச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கும். உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த மாதிரி வேளாண்மை செஞ்சாலும் சரிதான், அந்த வேளாண்மை செய்யறதுக்கு நீருங்கிற ஒன்று ரொம்ப அவசியம். நான் ஏற்கனவே சொன்னது தான், நீரை நிலத்தில் கட்டமைக்கிறதுக்காக தான் வேளாண்மைங்கிற தொழிலே தொடங்கினாங்க அப்படிங்கிற என்னுடைய ஆழமான புரிதலுக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் சாட்சியாக தான் பார்த்துட்டு வரேன். நீர் இல்லாட்டின்னா வேளாண்மை கிடையாது. நீரை பூமியில் நிறுத்தலைன்னா எந்த உயிருமே கிடையாது. தாவரங்களை சார்ந்து தான் விலங்கினங்களும் பறவையினங்களும் பூச்சி இனங்களும் எல்லாருமே வாழுது. தாவரங்கள் கூட நீர் இல்லாட்டினா இல்லை. அப்போ நீரை கட்டமைக்கிறது தான் வேளாண்மையினுடைய முதல் பணி. இதைத்தான் தமிழர்கள் செஞ்சாங்க வேளாண்மைங்கிற பேரில். அதனால தான் அதுக்கு மருதம்னு பேர் வச்சாங்க. நீரை உருவாக்குற வேலையை தான் இங்கே நாங்கள் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், நீரை உருவாக்க தெரிஞ்ச ஒருத்தனுக்கு வேளாண்மை வந்து சாத்தியம். ரெண்டாவது, எல்லாரும் கற்பனை பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி வேளாண்மைங்கிறது ஒரு செடியை நடுறது, இரவு பகலும் அதுக்கு களை வெட்டுறது, வேணுங்கிறப்ப தண்ணி பாய்ச்சறது, மழை பெஞ்சால் தண்ணியை வடி வைக்கிறது, உரம் போடுறது, பூச்சி மருந்து அடிக்கிறது, இது வாழ்நாள் பூரா அது கூடவே நின்றுக்கிட்டே இருக்கிறது, இது இல்லை வேளாண்மை. வேளாண்மைங்கிறது ஒரு பயிர் வாழக்கூடிய சூழலை வடிவமைக்கிறது. அதை செஞ்சுட்டா போகிறோம் விளைஞ்சிரும். அதை தான் பார்க்குறோம், மடந்தையில் பார்க்குறோம், தேவக்கோட்டையில் பார்க்குறோம். தமிழ்நாடு முழுவதும் ஒரு பயிர் வாழ்கின்ற சூழலை வடிவமைக்கிறது தான் வேலை. இதை தான் தமிழர் வேளாண்மைன்னு நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். நீங்கள் போய் அது ஓரமாக உட்காந்து களை பிடுங்கிக்கிட்டே இருக்கணும், உரம் வச்சுக்கிட்டே இருக்கணும், அங்கே இருக்க அது ஓரமாக இருக்கிற செடி புல்லு பூண்டு எல்லாத்தையும் பிடுங்கிக்கிட்டே இருக்கணும், பண்ண எதுவுமே வரக்கூடாது, இதில் செடியை தவிர வேறு எதுவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வேளாண்மையை நாங்கள் சொல்லி வேளாண்மையை நினைக்கல தமிழர் வேளாண்மைன்னு. தமிழர் வேளாண்மைங்கிறது ஒரு பயிர் வாழ்வதற்கான சூழல். பக்கத்தில் இருக்கிற செடியெல்லாம் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம், அதுக்கு இடையூறாக இருக்கிறத மட்டும் அப்புறப்படுத்தினா போகும். மற்றபடி எல்லா பயிர்களோட பயிர்கள் வாழலாம். அந்த பக்கத்தில் முளைக்கிற களைகளை கூட உரமாக மாற்றுற வேலை. நீர் பாய்ச்சல் தேவை இருந்தால் பாய்ச்சணும், இல்லாட்டினா வேண்டாம். இப்படிலாம் சேர்த்து தான் நம்ம தமிழர் வேளாண்மைன்னு சொல்லி கொடுக்குறோம். அதற்கான ஒரு முன்மாதிரியாக முதல்ல நீர் உருவாக்கணும். நீர் உருவாக்க தெரியாத ஒருத்தன் வேளாண்மை செய்கிறான்னா அது அது வந்து சிரிக்க தகுந்த ஒரு வேளாண்மை, சிரிப்பை கொண்டு வர்றது. முதல்ல நீரை உருவாக்கணும், நீரை பூமியில் கட்டமைக்கணும். பெய்கிற தண்ணீரெல்லாம் வடித்து விட்டுட்டு கோடையில் தண்ணி எடுத்து மொண்டு போர்வெல் வச்சு நான் நவீனமாக விவசாயம் செய்யணும்னு சொல்லி வேளாண்மை செஞ்சுட்டு இன்றைக்கி தமிழ்நாட்டை தண்ணி இல்லாத பாலைவனம் ஆக்கிக்கிட்டு இருக்கோம் வேளாண்மைங்கிற பேரில். அது வேளாண்மையானு யோசிங்க. தண்ணி இருக்க மந்திரிக்கார வளைச்சிக்கிட்டு இருந்தால் வேளாண்மையானு யோசிங்க. குடிக்கிற தண்ணி கூட இல்லாமல் அடிச்சுக்கிட்டு இருக்கோம் பூமியை. ரெண்டாவது, பெய்கிற நீரெல்லாம் வெட்டி ஒரே நேரத்தில் வெள்ளத்தை ஏற்படுத்தி விட்டுக்கிட்டு இருக்கோம். சரி, அதனால் நீரை கட்டமைக்கிற வேலை தான் வேளாண்மையினுடைய நோக்கம். அதுதான் பூமியிலேருந்து வெப்பத்தை கடத்தும், உயிர்களை பூமியில் நிலை நிறுத்தும். அது நீங்கள் வைக்கிற பயிருக்கு கூட தண்ணிங்கிற ஒன்று பூமியில் இருந்துட்டால் பாய்ச்ச தேவையில்லை. அந்த மாதிரி காலத்தை சார்ந்து நஞ்சை புஞ்சை கட்டமைப்பில் உருவாக்கி வேளாண்மை செய்கிறோம். அதுக்காக தான் இங்கே தொடங்கியிருக்கோம். தொடர் பதிவுகளை சந்திப்போம். நிச்சயமாக இது நீர் மிகை மாநிலமாக இங்கே போதுங்கிற அளவு நீரை உருவாக்கி பம்பு செட்டு வச்சு எடுத்து பாய்ச்சக்கூடிய அளவுக்கான நீரை உருவாக்கி நாங்கள் காண்பிச்சு நிரூபிப்போம். அதற்கான களமும் தளமும் இந்த போகலூரில் தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பின் நண்பர்கள் ஒன்று சேர்ந்து உருவாக்கிய தமிழர் வேளாண்மை கூட்டுப்பண்ணை. சரியா, தொடர்ந்து பதிவுகளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.